எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீல் மேக்கர்ல பிரெட் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியா கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 10 பீஸ் அளவுக்கு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. இதை நம்ம ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க மீல் மேக்கர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் இதிலே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கர் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறின பிறகு நம்ம பாலை உட்டி வச்சுக்கலாம். இப்போ உருண்டைலாம் உருட்டி வச்சாச்சு. பிரெட்டை எடுத்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணி உடனே எடுத்துடுங்க. ஒட்டை நல்லா பிழிஞ்சிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே உருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே சிம்மில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.